நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற மணியையும் அடிச்சிடுங்க. சரியா? டேய், என்னடா இங்க நிறுத்திட்ட? பின்ன படிப்பகத்து கிட்ட எந்த ஹோட்டலும் கிடையாது. பசிக்கு பூவா வேணாமா? ஏற்கனவே பசி பத்திக்கிட்டு எரியுது. லூசு, திரு நம்ம கூட இருக்கான், இங்கெல்லாம் அவன் சாப்பிடுவானடா. ஏன்டா, நான் இருந்தா என்ன இப்போ? இல்ல மச்சான், நாங்க ரோட்டு கடை சந்து கடை எல்லாம் பார்க்க மாட்டோம், எங்க வேணாலும் சாப்பிடுவோம். உனக்கெல்லாம் இது செட் ஆகுமா? நம்ம வேணா ரெஸ்டாரண்ட் போலாமே. எதுக்கு அதெல்லாம் இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நல்லா இங்கேயும் சாப்பிடுவேன். டேய், ரிஸ்க் வேணாம்டா, இந்த டேஸ்ட் உனக்கு செட் ஆகாது. வயிறு ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடும். வேணா வா, போலாம். டேய், அப்படின்னா இங்க சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் வயிறு அப்செட் ஆயிட்டு இருக்கா? அதான் எல்லாம் வேணான்னு வந்துட்டேன்ல. இனி நானும் உங்களை மாதிரி தான். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதான் எனக்கும். எது டேஸ்டா இருக்கும் ஆர்டர் பண்ணுங்கடா. கன்ஃபார்மா சொல்றியாடா? நீ ஆர்டர் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா இப்போ? டேய், அவனுக்கு சேர்த்து சொல்லுங்கடா. சரிடா, நான் ஓகே. வாங்கடா வாங்கடா. டேய், உனக்கு தோசை தானே? டேய், எனக்கு சேர்த்து சொல்லுங்க. சரிடா, எது சாப்பிடுறீங்களோ அதே எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. டேய், எப்படிடா இருக்கு? ஸ்மெல்லே சூப்பரா இருக்குடா. டிஃபரெண்டான டேஸ்ட், பிரம்மாதமா இருக்கு. சரிடா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இந்த லவ்வர்ஸ் தொலை தாங்கவே முடியலையே. அந்த வீட்லேருந்து வந்து 20 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆனந்தி கால் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. திரு, நாளைக்கும் பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் ஆயிடா. உளர்ற நீ தான் மச்சி உளர போற. வாழ் தான் போன் பண்ணிருக்க. ஆனந்தியா, குடு குடு. சொல்ல ஆனந்தி, என்னாச்சு? ஏதாவது மறந்துட்டியா? நான் சும்மா தான் பேசணும்னு நினைச்சேன். அப்ப நான் வச்சிரவா? என்ன பண்றது? திருடா, இன்னும் கல்யாணமே ஆகல. இப்போ வரைக்கும் உனக்கு அடிமையாவும் ஆகல, அதுக்குள்ளே அதிகாரம் பண்றியா? ஓவரா பேசாத. சரி, சாப்பிட என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுட்டு தான் உண்ட பேசிட்டு இருக்கேன். எங்க, எந்த ரெஸ்டாரண்ட்? ரெஸ்டாரண்டா? அதை விட சூப்பர் டின்னர். ரோட் ஓரத்துல வண்டி கடை, அங்கதான் சாப்பிட்டு இருக்கேன். வண்டி கடையிலயா சாப்பிடுறீங்க? ஏன் எல்லாம் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பிரமாதமா இருக்கு. என்ன டேஸ்ட் தெரியுமா? இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டுமேனு வருத்தமா இருக்கு. என்னால ரொம்ப இறங்கி வந்துட்டல்ல. அடச்சா, அப்படியெல்லாம் பேசாத. இப்பதான் நம்ம சமமா இருக்கோம்னு சொல்லு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னோட வாழ்க்கையை உன் கூட சேர்ந்து நான் வாழ போறேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, புரியுதா? என்னாச்சு, பேச்சையே காணோம்? ஆனந்தி, என்னால தானே இவ்வளவு கஷ்டமா? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வை, அங்கேயே வந்து தலையில கொட்டுவேன். சரி, அவ்வளவுதானா? எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? நான் எதையாவது மறந்துட்டியான்னு கேட்டேன்ல. ஆமா, நிஜமாவே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு? ஐ லவ் யூடா.
இதுதான் சொல்ல மறந்தேன். என்ன பேச்சு காணும்? ஐ லவ் யூ டூன் வெறும் பேச்சில் சொல்லிட முடியுமா? ஏன்னா என் மனசுல அவ்வளோ காதல் இருக்கு, அதை பேசியெல்லாம் புரி வைக்க முடியாது. நினைக்காத ஒன்லி ஆனந்தியை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். சொல்லு, போன்ல என்ன கடலை போட்ட? அடி வாங்காதடா, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. பசி, என்ன டிபன்? இன்னைக்கு டிபன் செய்யல. ஏன், என்னாச்சு? அதுக்கு பதிலா ஒரு சின்ன ட்ரீட். ட்ரீட்டா? எதுக்கு? ஓ, மதியம் உள்ள போன் சொன்னதுக்கா? அதுக்காகலாம் உன இந்த கொஞ்சல் குழாவெல்லாம் தேவையில்லை. ஐயோ, அது இல்லைங்க, இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. என்ன இது? திறந்துதான் பாருங்க. எனக்கு பிடிக்கும். இது தெரியாம நான் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டேனே. சரி, இந்த மீதியை நீ சாப்பிடு. ஐயா, போதும், உங்களுக்கு தான், அதை சாப்பிடுங்க. இல்லை, ரொம்ப பிடிச்ச ஐட்டம், எப்பவாவது தான் கிடைக்கும், அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, எனக்கு போதும், இந்த நீ சாப்பிடு. அட, எனக்கு திரும்ப நாளைக்கோ இல்லை மறுநாளோ என் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஆசையாக சாப்பிட்றத பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் நான் சாப்பிட்ட அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. ஐயா, சாப்பிடுங்க.
நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா அது போதும், நைட் எனக்கு டிஃபனே வேண்டாம், இதே ஒரு கட்டு கட்ட போறேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு மாமா சொன்னாரு, அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஃபனே செய்யல. இஷ்டம் போல சாப்பிடுங்க. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? இதோ இந்த மெயில பாருங்களே. இதுக்கு என்ன? இதுல இருக்கிற தேதி டைம் எல்லாம் பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? உங்க அம்மா மேல நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதா சொன்னாங்களே, அதே நாள் அதே நேரத்துல இந்த அலர்ட் மெயில் எனக்கு வந்திருக்குங்க. அதாவது அதே நேரத்துல வேற ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து இந்த மெயில அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல வர? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இந்த மெயில நான் அனுப்பலன்னு திரும்ப திரும்ப சொன்னேன், நீங்க நம்பல. ஆனா இப்ப வேற ஏதோ டிவைஸ்ல இருந்து வேற யாரோ அனுப்பிருக்காங்கன்னு இந்த அலர்ட் பார்த்தா புரியலையா? வேற டிவைஸ்ல இருந்து யாரோ அனுப்பிருப்பாங்கன்னு ஏன் நினைக்கிற? உன் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரியாம யாரால அனுப்ப முடியும்? வேற யாரு? உங்க தம்பி இருக்கான்ல, அவன் தான் அனுப்பிருப்பான். எப்படியோ என்னோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் அனுப்பியிருக்கான். பழைய என் மேல போட்டுட்டான். நீங்களும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு என்ன வெறுக்கறீங்க? தம்பிக்கு எப்படி உன்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரியும்? அது என் மொபைல்ல இருந்து. ஏன் மலர் போன்ல இருந்து நீயே அந்த மெயில் அனுப்பியிருக்க கூடாது? ஐயோ என்னங்க சொல்றீங்க, நான் எப்படி? ஏன் மலருக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரியாதா? அந்த டிவைஸ்ல இருந்து ஏன் மெயில் போயிருக்க கூடாது? பதில் சொல்லு. இல்லங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்க சான்ஸே இல்ல. வாய மூடுறியா? நினைச்சேன் புடிச்ச ஐட்டம் கையில கொடுத்து நைஸா பேச ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் பெருசா வில்லங்கத்தை பிளான் பண்றேன்னு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்ப உனக்கு என்ன வேணும்? நீ சொல்றத நம்பணும், என் தம்பி சட்டையை புடிச்சு நாலு அடி அடிக்கணும், அதான உன் ஆசை? ஐயோ அப்படி இல்லங்க, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வரணும், அத்தை என்ன தப்பா புரிஞ்சுக்கணும், அதுதான் அவனோட ஆசைங்க. அவனை தவிர வேற யாராலையும் இதை பண்ணிருக்க முடியாது. தப்பு கண்மணி, உன் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சு யார் வேணா அதை அனுப்பியிருக்கலாம், அப்படி சொல்லணும். இது மாதிரி சப்ப மெயில காட்டி தம்பி தான் அம்மாவை மாட்டி விட்டான்னு சொல்றது, எதையாவது பேசி குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுறது, பெரியவங்களை அசிங்கமா பேசுறது, இது மாதிரி வேலை இத்தோட நிறுத்திக்க, புரிஞ்சுதா? என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்புற மாதிரி நடந்துக்கலையே. அன்பா ரெண்டு வார்த்தை பேசினா வில்லங்கத்தை கொண்டு வரும் நினைச்சா அதே மாதிரி கொண்டு வர. உன் கடும்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயிடு. ஐயோ அதுக்காக நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? மரியாதையா சொல்றேன், என் தம்பியும் அம்மா அப்ப தப்பா பேசுறதா இருந்தா பக்கத்திலே வராத. என்ன ஜென்மெண்டா இது? சொல்லுடி என்னாச்சு, எப்படி இருக்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப ஹாப்பி, நீ சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். அப்படியா, என்ன விஷயம்? நாளைக்கு காலையில எனக்கும் திருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எதுக்கு லேட் பண்ணணும், உடனே கல்யாணத்தை பண்ணிடலான்னு நாளைக்கு முகூர்த்தம் பாத்துட்டாங்க. எங்கடி கல்யாணம், எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான், சர்க்குணத்தம்மா தர்மகர்த்தாவா இருக்காங்கல்ல, அதே கோவில்ல தான் கல்யாணம். காலையில 4-6 முகூர்த்தம். அவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணதுனால அந்த முகூர்த்தம் தான் கிடைச்சது. நீ என் கூட இருந்தே ஆகணும். இப்படி திடீர்னு சொன்னா எப்படிடி? வேற வழி இல்லடி, சூழ்நிலை அப்படி. நாளைக்கு எனக்கு முன்னாடி நீ கோவில வந்து இருக்கணும். அப்படியா, சரி நான் எப்படியும் வந்துடுறேன். சரி, எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. ஏ அப்பா, நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்களேன். இல்லம்மா, நீயே பேசிரு. கண்மணி, அவர்கிட்ட போன கூட, நான் அவர்கிட்ட சொல்றேன். ரொம்ப நல்லது, ஒரு நிமிஷம் லைன்லயே இரு.
ஆனந்தி லைன்ல இருக்கா, உங்ககிட்ட பேசணுமா? என்னவா? நல்ல விஷயம்தான், அவளே சொல்லுவா. ஒரு நிமிஷம் பேசுங்களே ப்ளீஸ். சொல்லுங்க ஆனந்தி. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு அவ மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்காது. என்னால எதையுமே நிரூபிச்சிருக்க முடியாது. அவளை எனக்கு துணையா அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சிறியன். உங்க லைஃப் சரியானதுல எனக்கு சந்தோஷம்தான். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு எனக்கும் திருவுக்கும் கல்யாணம். அதுக்கு நீங்களும் கண்மணியும் ஜோடியா வரணும். அட அப்படியா? ஆமாங்க, நாளைக்கு 4 to 6 முகூர்த்தம். இப்பதான் அவகிட்ட சொன்னேன். வந்துடும் ஆனந்தி. சம்பிரதாயத்துக்கு சொல்லக்கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரே எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா வந்துடுறோம். கண்மணி கிட்ட போன் கொடுக்குறேன். சொல்லுடி, கல்யாணம் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க படிப்பகத்துக்கு போயிட்டாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம். சரி, ஃபோனை வச்சிடுறேன், காலையில் பார்ப்போம். ரெடி. 4 to 6 முகூர்த்தம், ஒன்றா போயிடலாம்ல? ம், போகலாம். காலையில் நீ ரெடி ஆகிட்டு எனக்கு எழுப்பு. ம், சரிங்க. சரிடா, நான் இங்கே தங்கிக்கிறேன், நீங்களாம் கிளம்புங்க. என்னது, நாங்கள் கிளம்புறதா? அதுவும் உன்னை தனியாக விட்டுட்டா? ஏண்டா, அதான் சாப்பிட்டாச்சுல, அப்புறம் என்ன? டேய், விடிய காலையில் உனக்கு கல்யாணம், 4 to 6 முகூர்த்தம், உன்னை ரெடி பண்ணி கூப்பிட்டு போக வேணாமா? அது இல்லைடா, நீங்களாம் வீட்டுக்கு போகலாம், உங்களை தேட மாட்டாங்களா? அம்மா தான் உன் கூட இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நீயும் ஆனந்தியும் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சதும் எங்கள் வீட்டில் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விருந்து. டேய், எங்க அம்மா மேரேஜ் முடிஞ்சதும் மாலையும் கழுத்துமா எங்க வீட்டுக்கு தான் கூட்டு வர சொன்னாங்க. முதல் விருந்து எங்க வீட்டுல தான், புரிஞ்சுக்கோ. சரிடா, காயின் டாஸ் பண்ணி யார் வீட்டுல வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்ப படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்டா. டேய், ஓகே, போய் கொசு ஊத்தி எடுத்துட்டு வா. சரிடா. டேய் டேய் டேய், என்னடா பண்ற? க்ளீன் பண்ற. என்னமோ பூமா தேவி மேல ஜென்ம கோவத்துல இருக்கிற மாதிரி பண்ற. டேய், டஸ்ட் க்ளீனிங்டா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அப்படி ஓரமா உட்காரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், I can also help டா. நீ சும்மா இருக்கறதா எனக்கு பெரிய ஹெல்ப். ஷட் அப் அண்ட் கீப் குயட், சிட் தேர், கோ. என்னடா, கஷ்டமா இருக்கா? இல்லடா, பழக்கம் இல்லல்ல, அதான் கொஞ்சம் அது போக போக பழகிடும். எங்கேயோ வாழ்ந்தவன், எப்படி எல்லாம் இருந்தவன், ஏசி இல்லாம தூங்கி இருக்கவே மாட்டேன். இங்க சரியான பெட்டு கூட இல்லாம ஃபேன் காத்துல கொசு கடியில படுத்திருக்கற, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவல்ல? டேய், நானும் உன்ன மாதிரி மனுஷன் தானே, உன்னால இங்க படுத்து தூங்க முடியும்னா என்னாலே முடியும்ல? இதுல வசதியான வாழ்க்கைலாம் ஒண்ணும் கிடையாது. டேய், நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததே இந்த மாதிரி சூழ்நிலையில தான்டா. இது எங்களுக்கெல்லாம் பழகி போன விஷயம்தான், ஆனா உனக்கு புதுசு இல்லையா? பழகிக்கிறேன். என்ன இப்போ, படிப்புல இருந்து பைக் ஓடுறது எல்லாம் மெல்ல மெல்ல தானே பழகணும். இதே அதே மாதிரி பழகிக்கிறேன். எக்ஸாம் படுங்கடா. ஏண்டா, ஆனந்திக்கு எதுவும் ஆபத்து வந்துடுறதுல? ஆரம்பிச்சிட்டான்டா. ஏன்டா பயப்படுற? எத்தனை தடவை உன்னை சமாதானப்படுத்துறது? அது இல்லடா, உள் மனசுல என்னமோ தோணுது, அதான் கேட்டேன். டேய், தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. எதா இருந்தாலும் அவங்க அப்பா ஃபோன் பண்ண போறாரு, நம்ம உடனே அங்கே போயிட போறோம். நீ ஏன்டா பயப்படுற? பேசாம தூங்குடா. ஆமாண்டா, காலையில 4:30 முகூர்த்தம், 3 அலற வச்சு எந்திரிக்கணும். உன்னை வேற ரெடி பண்ணி கூட்டிட்டு போகணும். ஒரு 3 நேரமாவது தூங்கணும்டா.
நீயும் தூங்கு, எங்களையும் தூங்க விடு. டேய், லைட் ஆஃப் பண்றா.